ஹலோ, வெல்கம் டு சிம்பிள் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் பருப்பு பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோங்க. டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். ஒரு கப் அளவுக்கு பருப்பு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சு பருப்பு வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா பொன்னிறமாக வந்தோடனே இந்த வாசம் வரும், அது உங்களுக்கே தெரியும். அந்தளவுக்கு வறுத்துக்கலாம். பருப்பு நல்லா வறுத்து வாசம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதை வேறு தட்டில் கொட்டிக்கலாம். இதில் 10 பூண்டு பல்லுங்க தட்டி வச்சுருக்கேன். நல்லா உரித்து தோல் எடுத்துட்டு தட்டி வச்சு இப்போ இதை லேசாக வறுத்துக்கலாம். பூண்டு நல்லா வறுவட்டு வாசனை வந்துருச்சுங்க. எல்லாம் ரொம்ப கருக விடாமல் வறுக்கணும், எண்ணெய் விடாமையும் வறுக்கணுங்க, எண்ணெயும் விடக்கூடாது. இப்போ இதையும் எடுத்து கொட்டிக்கலாம். இதில் ஒரு 8 வரமிளகா போட்டிருக்கேன், இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். இது லேசாக வறுத்தா போதும். இதில் 1 டீஸ்பூன் அளவு மிளகு போட்டுக்கலாங்க. மிளகு உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். இதையும் வறுத்து எடுத்துக்கலாம். மிளகு மிளகாயும் லேசாக வறுத்தா போதுங்க. இதில் இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்குவோம். உப்பு லேசாக வறுபட்டால் போதும். துவரம்பருப்பு, மிளகு, உப்பு, பூண்டு, மிளகாய் இவ்வளோதாங்க. அதெல்லாம் வறுத்து நல்லா ஆற வச்சு இப்போ அரைச்சிக்கலாம். அரைக்கும்போது கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க, நல்லா வாசனையாக இருக்கும். ஜாரில் போட்டு பாருங்க, அப்படி நல்லா நைஸாக அரைச்சாச்சு. நல்லா கம கமன்னு வாசனையோட சூப்பரான பருப்பு பொடி ரெடி ஆகிடுச்சுங்க. பருப்பு வறுக்கிறது நல்லா செவக்க வறுக்கணும், கருக விடாமல் வறுக்கணுங்க. சுட சுட சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியான பொடிங்க. வீட்டில் உள்ள பொருளை வச்சே செஞ்சிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும் உங்களுக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.